ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் செட்டிநாடு சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ யார் பண்ணுறேன்னா என்னோடய அண்ணியில் என்னோடய ஃப்ரெண்ட் அவ. ஸோ அப்படி தான் வாடிப்படியும் பேசுவோம். சரி, நாங்கள் இப்போ நாங்கள் சிக்கன் பண்ண போகிறோம், எடுத்து காமெடி. சரி, மேரினேட் பண்ணிடலாம். சொல்ல வேணாம், நீ அப்படியே பெரட்டு. ஸோ நல்லா இந்த சில்லி, ஃபிஷ் சில்லி எல்லாமே சூப்பராக பண்ணுவா. அப்படி தானே, வாய் தந்து சொல்லு. அப்படித்தான். மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி எத்தனை டேபிள் ஸ்பூன், ரெண்டு ரெண்டா, அப்புறம் மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கா, அப்புறம் கொஞ்சமாக தயிர் தான் இங்கே இருக்கு. தயிர், அதுக்கப்புறம் ஆஃப் லெமன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட். ஆமாம், மறந்துட்டேன், சால்ட். இன்னைக்கு எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க, அப்பா அம்மா அண்ணா அண்ணி அண்ணி பையன் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பிரியாணியும் கிரேவியும் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ வந்து கிரேவி மட்டும் காமிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தால் போதும்ல. நம்ம சிக்கன் எப்படி பண்ணாலுமே டேஸ்ட்டாக ஆயிடுது. சும்மா மிளகாய் பொடி போட்டு உப்பு போட்டாலே நல்லா டேஸ்ட் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரியாணிக்கும் இதே தான், இதே ஃபாலோ தான் பண்ணணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி பண்ணுவோமோ ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கலாம். வந்து ஒரு வானல் வச்சுட்டு சில வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம், நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் போட போகிறோம், சோம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு வெங்காயம் பொடி பொடி, மூணு வெங்காயம், மசாலா வந்து ஆல்ரெடி அங்கே மேரினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் கறி மசாலா ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன், பட்டைப்பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வணக்கிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இது எப்படி ரொம்ப அடங்கணுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டே போட்டால் தான் வாசம் போகும். இது அப்புறமா தான் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே போட்டால் தான் வாசம் கொஞ்சம் போகும். அப்படின்னா பச்சை வாசனை அப்படியே இருக்கும். தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கா. எத்தனை தக்காளி? ரெண்டு, ரெண்டு தக்காளி. இது அரைச்சி ஊற்றிக்கலாம்ல. அரைச்சி ஊற்றணும்னா கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுறது. ஹாய் சொல்லு சுஜன், இங்கே இருக்கியா? சார் அத்தையை பாரு, ஹாய் சொல்லு. ஹாய், பாய். பாய், ஹாய் சொல்லுங்க. நீ சொல்லு சுஜன், சரி போய் பாய் சொல்லிட்டு போங்க. ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு.
அந்த சிம்மில் வச்சுட்டாங்க. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம். அப்படி தானே? ம், எண்ணெய் ஊற்றிக்கலாமா? வணக்கிறதுனால அந்த கலர் வந்து சிக்கனில் வந்து நல்லா தெரியும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணலாமா? இங்கே ஒரு 5 நிமிஷம் மூணு ரசம் போகணும். சிக்கன் பாருங்க, ஒரு 1/2 hour ஆச்சுமா, அதெல்லாம் ஊறி இருக்கு. அதான் நாங்கள் மிளகா பொடி ஆட் பண்ண இதெல்லாம் இருக்கங்காண்டி நல்லா காரெல்லாம் இறங்கியிருக்கோம். உப்பு இல்லையே போட்டிருக்கிறவன். ஆமாம், அதனால் நான் ஃபைனலாகிட்டு உப்பு பத்தலைன்னா லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ இந்த டிஷ் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். நான் எப்போனா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்படிதானே? அப்படிதானே? ஆமாம். சரி, ஆட் பண்ணி தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி விட்டு சரி, நல்லா தலை தலைன்னு கொதிச்சு அப்புறம் வரட்டும். அதுக்கப்புறம் காமிக்கேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணலாம். சூப்பரா இருக்கலா? எப்படி இருக்கு குழம்பு? கலர் சூப்பரா இருக்கலா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இல்லை அப்படிதானே? ஆமாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய் சொல்லு. பாய்.